வணக்கம் தமிழ் சொந்தங்களே, நாம இன்னைக்கு பார்க்க போற டிஷ் வெள்ளை பொத்தான் காளான் முட்டை கறி. இதுக்கு தேவையான பொருட்கள் இங்க கொடுத்திருக்கிறேன். முக்கியமான பொருள் என்னன்னா மஷ்ரூம். இதை சாப்பிட்றதுனால நம்மளுடைய கொலஸ்ட்ரால் லெவல் வந்து குறைக்கப்படும்னு சொல்றாங்க. அதுபோல நம்ம நகை, முடி, பல் இது எல்லாத்துக்கும் இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அது இல்லாமல் இந்த காளான் பார்த்தீங்கன்னா கேன்சர் வராமல் தடுக்கணும்னு சொல்கிறாங்க. நம்முடைய பிளட் ப்ரெஷரை வந்துட்டு கம்மி பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா இப்போ சில மண் துகள்கள் இருக்கும், அதை நம்ம கழுவி எடுக்க போகிறோம். ஸோ சுடுதண்ணி இல்லைனா பச்சை தண்ணியை விட்டு ஸோ இதை நம்ம நல்லா அலசி எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், தக்காளி ப்ளஸ் இது கூட இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சியும் பூண்டியும் சமமான அளவில் எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. சோள மாவு ஒரு கப், இது கூடவே கடலை மாவு ஒரு கப். இது ரெண்டு கூடையும் கடுகுளுந்து, சோம்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொத்தமல்லித்தூள் சிறிதளவு. ஸ்பெஷல் மசாலாங்கிறது கிராம்பு, பட்டை, லவங்கம், சோம்பு, பிரிஞ்சி இலை, ஆரஞ்சு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மசாலாவாக அரைச்சி வச்சுருக்கேன். எடுத்து வச்சிருக்கிற அந்த காளானில் ஒரு கப் அளவில் இருக்கிற அந்த கடலை மாவை ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இது கூடவே எடுத்து வச்சிருக்கிற அந்த சோள மாவையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட போகிறோம். ஸோ முதல்ல தண்ணி எதுவும் ஊற்றாமல் ட்ரையாகவே இதை பிசைஞ்சு விடுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அளவு தெரியும். தண்ணி ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு அளவு தெரியாது. இதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்ம தனியாக பொறிச்சு எடுக்க போகிறங்கிறதுனால டேஸ்ட்டுக்காக உப்பு ஆட் பண்ணுறேன். கூடவே காரத்துக்காக மிளகாத்தூள் அதையும் ஆட் பண்ணி இப்போ நல்லா என்ன பண்ண போகிறோன்னா பிசைஞ்சு விட போகிறோம். ஸோ ட்ரையாக ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சிடுங்க. இதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம சில்லி 65 இல்லை சிக்கன் 65 பிசைகிறப்போ மசாலாவில் தண்ணி ஊற்றோம் இல்லையா, அந்த அளவுக்கு இது கொஞ்சம் கொழகொழப்பாகவும் ரொம்பவும் தண்ணி இல்லாமலும் இப்போ இதை பிசைஞ்சிக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி பிசைஞ்சிட்ருக்கேன்னு. ஸோ இப்போ இந்த காளான் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம என்ன பண்ணலான்னா எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம். அடுப்பில் கடாயை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெயை விட்டு நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, காளான், சோள மாவு, கடலை மாவு, உப்பு, மிளகாய்த்தூள். பிசைஞ்சு வச்சுருக்க அந்த காளானை அப்படியே மொத்தமாக எடுத்து போடாமல் ஒவ்வொன்றா அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி போடுங்க. அப்போ தான் வந்துட்டு அது நல்லா பொரிஞ்சு வரும். ஸோ இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு சைடு வந்துட்டு கொஞ்சம் ப்ரௌன் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் அதை திருப்பி இன்னொரு பக்கமும் இன்னொரு சைடும் வந்துட்டு நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பொரிச்சு எடுக்க போகிறோம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுக்கப்புறம் இந்த சைட் பை சைட் ஸோ இப்போது தக்காளி அது கூடவே கொஞ்சம் சோம்பு இதை சேர்த்து ஒரு பியூரி மாதிரி அரைக்க போகிறோம். இதை நான் போன வீடியோலேயே இந்த மாதிரி நான் அரைச்சிருக்கேன், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லையா இந்த காளான், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ எம்மியாக இருக்குது. இதை வெறுமையாக சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். ஸோ இதை அந்த கிரேவியில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகுளுத்தம் பருப்பை போட்டிருக்கேன். இது வந்து கடுகுளுத்தம் பருப்பு, இந்த கடுகு வந்து வெடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெடிச்சதுக்கப்புறம் அது கூட கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ண போகிறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம அதை வந்துட்டு வதக்கணும். இது கூட நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணி இதையும் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, சோம்பு, அந்த கிரேவியை இது கூட கலந்து அந்த பியூரியும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வதக்க போகிறோம். அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மசாலா எடுத்து வச்சுருக்கோம்ல, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், அந்த தூள் எல்லாத்தையும் இதில் சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நல்லா கிளறி விட போகிறோம். ஸோ இது என்ன வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்க. இல்லைன்னா அந்த மசாலாவோட இருக்கிற அந்த அரோமான்னு சொல்லுவாங்க அந்த மசாலாவில் இருக்கிற வாசனை வந்து சீக்கிரமாக போயிடும். ஸோ இது கூடவே என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஸ்பெஷல் மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொதிக்க விட போகிறோம். ஏன்னா அந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் வேகிறதுக்கு. இது கூடவே நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற அந்த காளானையும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இதை நல்லா என்ன பண்ணணும், கொஞ்சம் அப்படியே கிளறி விடணும். ஏன் அப்படி கிளறி விடுறேன் அப்படின்னா இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்கோம்ல அது கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இந்த சாறு என்ன பண்ணும் அதுக்குள்ளே உள்ளே இறங்குறதுக்காக தான் இது ஒரு 5 to 10 minutes வந்துட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஸோ திறந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரேவியும் சரி அந்த பொறிச்சு வச்சுருந்த அந்த காளானும் சரி நல்லா ஒரு சேர போல் இருக்கும். ஸோ இதை நல்லா என்ன பண்ணணும், கிண்டி விடணும். அப்போ தான் வந்துட்டு அந்த சாரை உள்ளே இறங்கும். இப்போ இது கூட முட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ வானலில் எண்ணெயை விட்டுட்டு நான் 2 முட்டை எடுத்துருக்குறேன். ஸோ இந்த முட்டையை இதில் விட்டுட்டு ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நான் இப்போ ரெடிமேடாக வந்துட்டு மிளகுத்தூள் பொறிச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க ஃப்ரெஷ்ஷாக மிளகை க்ரஷ் பண்ணியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
இது கூட கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் அந்த கவுச்ச வாசனை போகிறதுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம முட்டை பொடி மாஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இதை பொடி மாஸாக பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஜெல்லாக இருக்குது பாருங்கள், அந்த கிரேவியும் ப்ளஸ் காளானும். இது கூட இந்த முட்டையை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட் பண்ணி, ஏன் முட்டையை தனியாக போடுறேன்னா அப்போ தான் ஒரு கவுச்ச வாசனை இருக்காது, சாப்பிட்றப்பையும் முட்டை வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து தனியாக போட்டுட்டு நல்லா கலரி எடுத்துட்டிங்க அப்படின்னா காளான் கிரேவி ரெடி.